ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் ஆரம்பித்த நகை சீட் வந்து இந்த மந்த்து ஆகஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அந்த நகை சீட்டில் நான் என்ன எடுத்தேன் சீட்டு போட்டால் என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இது நாங்கள் என்றைக்கு எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட்டு இந்த சண்டே தான் வந்து எடுத்தோம் இந்த மாதம் வந்து இந்த மாதத்தோட சீட்டு முடிஞ்சிடுச்சு பதினோரு மாதம் ஜிஆர்டியில்தான் போட்டிருந்தோம் சண்டே அன்னைக்கு போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நாங்கள் என்ன எடுத்தோம் என்னென்னலாம் வந்து நகை சீட்டில் வந்து எப்படியெல்லாம் பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் ஜிஆர்டியில் என்ன பிளான் இருக்குது ஜிஆர்டிலேயே நான் கண்டினியூ பண்ணுறேன்னா வேற எங்கேயாவது போடுறேன்னா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நகை சீட்டில் நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா அதிகமான வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி நகை வந்து எடுக்கிறது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு நம்ம பல்காக அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கும்போது அதிக வேஸ்டேஜ் உள்ளது எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக காசு நிறைய போடணும் இப்போ இதுவே நகை சீட்டு மூலமாக எடுக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அதிகமாக உள்ள நகை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு லாஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணது வந்து அக்டோபரில் ஜாயின் பண்ணது அப்போ ஜிஆர்டியில் என்ன பிளான் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இன்கேஸ் நம்ம எடுக்கிற நகை வந்து இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆக இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடையாது ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸ்கீம் இப்போ வந்து ஸ்கீம் மாத்திட்டாங்க அது ரெண்டு ஸ்கீம் இருக்குது அந்த ரெண்டு ஸ்கீம்மே என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா அந் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக உள்ள நகை நமக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து எடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் எப்படி வந்து ஒரு நகை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய பேர் கேப்பீங்க இப்போ நமக்கு என்ன மாதிரியான நகை தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபேமிலியில் யார் யார் என்ன மாதிரி வியர் பண்ணுவாங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும் அதில் வேஸ்டேஜ் அதிகமாக உள்ளது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நெக்லஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேஸ்டேஜ் இருக்கும் ஏன்னா நிறைய அதில் டிசைன்ஸ் இருக்கும் கட்ஸ் இருக்கும் அதுக்கான ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும் அதே மாதிரி பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் வந்து நிறைய இருக்கும் போன வருஷம் நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்திருந்தேன் அப்படின்னு உங்களுக்குலாம் காமிச்சிருந்தேன் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நகை சீட்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வந்து அந்த மாதிரி மூணாவது விஷயமா எப்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை சீட்டு போட்டாலும் சரி தங்கம் வந்து நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா குளிகை நேரத்தில் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில் வாங்கிறது நல்லது இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம் மேக்சிமம் குளிகை நேரத்தில் பகல் நேரங்களில் வாங்குங்க இரவு நேரத்தில் வந்து சில்வர் வாங்கிறது தான் நல்லது நாலாவது விஷயமா நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறது நம்மளுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கண்டிப்பா லாபம்தான் வேஸ்டேஜ் இல்லாம உள்ள கடைங்களில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லாபம்தான் ஏன்னா தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டில் உள்ள நகைக்கடைங்கள்லாம் பார்த்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் தான் நஷ்டம் அப்படின்னு கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பல்காக அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட்டு வேஸ்டேஜெல்லாம் கொடுத்து வாங்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கட்டி நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜும் இல்லாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் கட்டலாம் அட்ட டைமில் வந்து நம்ம பணம் ரெடி பண்ணி எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக லாபம் தான் சொல்லுவேன் அஞ்சாவது விஷயம் ஒரு நகை வாங்கிட்டோம் இப்போ நகை சீட்டு போடுறோம் இல்லை பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் என்ன நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான் எப்போதுமே நகை வாங்கிட்டு வந்தேன்னா சாமி கிட்ட வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உப்பில் வச்சுட்டு போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அதிலெலாம் விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன கடவுளாக இருந்தாலும் வேண்டிட்டு இந்த நகை வந்து எப்போதும் எங்கள் வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க இது வந்து நான் நம்புகிற விஷயம் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில வாங்குறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன்னா தங்கம் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அதனால் வெள்ளிக்கிழமையில் மேக்சிமம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது போல் குளிகை நேரங்களில் வாங்குறது நல்லது இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்போ போய் எடுத்தோம் அப்படின்னா மூணுலேருந்து நாலரை வரைக்கும் குளிகை நேரம் அந்த நேரத்தில் தான் போயிட்டு நாங்கள் வந்து நகை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ வந்து நாங்கள் வந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண நகை சீட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் நகை சீட்டு தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நகை சீட்டு தான் பதினோரு மாதத்துக்கும் பதினோராயிரம் ரூபாய் ஆட் இருந்துச்சு இது வந்து நாங்கள் தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டு ஆனால் ரெண்டுமே இருந்துச்சு நீங்கள் தங்கத்தில் வரவு வச்சும் எடுத்துக்கலாம் நாங்கள் இல்லை பணமாக அந்த அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அப்படியும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அந்த மாதிரி ஸ்கீம் இருந்துச்சு தங்கத்தில் நாங்கள் வரவு வைக்கிற சீட்டில் எங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா டூ பாயிண்ட் எயிட் செவன் மில்லிகிராம் வரைக்கும் ரெண்டு கிராம் எண்பத்தி ஏழு மில்லிகிராம்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக டீட்டெயில் சொல்கிறேன் அவ்வளோதும் வந்து ஆட் ஆகிருந்துச்சு நாங்கள் என்ன எடுத்தோம் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரிங்கு தான் எடுத்தோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எவ்வளவு ஆட் ஆகிருந்துச்சுன்னு டூ பாயிண்ட் எயிட் செவன் மில்லிகிராம் வந்து எங்களுக்கு நகை சீட்டு மூலமாக ஆட் ஆகிருந்தது நாங்கள் எடுத்த நகையோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் இரநூத்தி எழுவத்தெட்டு மில்லிகிராம் அதனால் இந்த ரிமைனிங் இருக்கிற ஒன் நைன்டி ஒன்றுக்கும் தங்கத்தோட இது கொடுத்தோம் தங்கத்துக்கான காசு ப்ளஸ் இதுக்கு வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் கொடுத்தோம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ மொத்தமாக நாங்கள் எவ்வளோ அடிஷ்னலாக பே பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து அடிஷ்னலாக வந்து நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டு இந்த ரெண்டு கிராம் எண்பத்தி ஏழு மில்லிகிராமுக்கு தான் வேஸ்டேஜ் கிடையாது அதே போல் நாங்கள் எடுத்த நகைக்கு வந்து மோதிரம் தான் எடுத்தோம் அதுக்கு வந்து என்ன வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருந்துச்சு அதில் ப நான் பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாதுங்கிறதுனால இந்த நகைக்கான இது வந்து வேஸ்டேஜ் சுத்தமாக இல்லை இதுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் அதுக்கப்புறமா மொத்த ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா மொத்த நகைக்குமே வந்து ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டாங்க ஸோ டோட்டலாக நாங்கள் பே பண்ண அமௌண்ட் இது தான் இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா பக்கம் வந்து ஜிஎஸ்டி வந்துருந்துச்சு டோட்டல் இதில் இந்த நாங்கள் வரவு வச்சு தங்கத்தில் வரவு வச்சு மைனஸ் பண்ணது போக தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த தங்கத்துக்கு வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணியிருந்தாங்க வேஸ்டேஜ் தங்கத்தோட மதிப்பு ஜிஎஸ்டி வந்து டோட்டல் நகைக்கோட ஜி இது வந்து ந ஜிஎஸ்டி வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணும் நீங்களுமே வந்து ஒரு நகைசீட்டு வா போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா தங்கத்தில் வர வைக்கிறது மாதிரி நீங்கள் நகசிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதில் எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க இப்போ ஜி ஜிஆர்டியில் இந்த ஸ்கீம் இல்லை இப்போ என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டு பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணமாக வரவு வைக்கிறது அதுக்கு வந்து பணமாக வரவு வைக்கிறது வந்து நம்ம மாதம் மாதம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்டுறோன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக வந்து வரவு வச்சுட்டு அன்னைக்கு ரேட் என்னவோ அதுபடி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நகை தங்கத்தில் வரவு வைக்கிறது இதுக்கு பணமாக வரவு வைக்கிறதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் நகையாக தங்கத்தில் வரவு வைக்கிறோம் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு ஸ்கீம் தான் இப்போது கரண்ட்டாக ஜிஆர்டியில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் ஜிஆர்டியில் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஜிஆர்டியில் போடல இந்த மாதமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் போடலை ஏன்னா இன்னும் ரெண்டு கடை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ லாஸ்ட் இயர் நான் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா லாஸ்ட் இயர் எனக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பதினெட்டு பர்சன்டேஜா அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜாக கம்மி பண்ணிட்டாங்க பதினெட்டுல இருந்து அப்படியே பாதியாக கம்மி பண்ணிட்டாங்க தங்கத்தில் வரைய வைக்கிறதா இருந்தா இதுவே வந்து நான் அமௌண்ட்டாக வரவு வைக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது ஏன்னா நாளுக்கு நாள் தங்கம் வந்து ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பணமாக தான் ஆட் ஆகும் அன்னைக்கு என்ன நம்ம ஒரு பதினோரு மாதத்துக்கு அப்புறம் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம எடுக்க முடியும் அதனால எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக படலை அதனால் நான் வந்து வேறு சர்ச் பண்ணிவிட்டு நான் வேறு கடையில் இருக்கேன் கண்டிப்பாக எந்த ஜுவல்லரி ஷாப்பில் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் எங்கே போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்